வெல்கம் டு என்வே பை நிரஞ்சனா இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ணர் கால் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான திங்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னா இது வந்து நார்மலாக லேமினேட் பண்ண ஃபோட்டோஸ் வேஸ்டான ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஃபைல் கிடைக்கும் சீப்பாகவே கிடைக்கும் டென் ருபீஸ் செவன் ரூபீஸ் கிடைக்கும்ல அந்த மாதிரி வந்து திக்காக இருக்க பேப்பர் எது வந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படிலாம் வந்து பவுச் மாதிரி வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டு வந்திருக்கும் அந்த மாதிரி கவர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கால் வந்து ஒரு ரஃப்பாக வந்து வரைஞ்சி ஒரு அச்சு மாதிரி எடுத்து வச்சுக்கோ ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அஞ்சு விரல் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் எல்லாம் வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி போட்டதை இதை வந்து நீங்கள் சிசர்வை வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து ரைட் சைட் ரைட் சைடு வந்து இந்த கட்டை விரல் வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே உள்ட்டாக வச்சிங்க இது வந்து லெஃப்ட் சைடு ஸோ சிம்பிள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கால் வந்து ரைட் சைடில் வரணும் ஒரு கால் வந்து லெஃப்ட் சைடில் வரணும் இதை வந்து நீங்க ஒரு பேஸாக வச்சுக்கோங்க இந்த வச்சு தான் வந்து நம்ம இந்த எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண போறோம் ஒன் பை ஒன்னா இந்த ஃப்ரேமில் எல்லாத்தையும் வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஃபுட் மாதிரி இருக்கும் பட் இன்னும் ப்ராப்பராக வேணும்ன்றதுக்காக ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு நான் பெயிண்ட் பண்ண போறேன் நான் இப்போ வந்து ரெட் கலர் எடுத்துருக்கேன் நீங்க இதில் ரெட் தான் போடணும்னு கிடையாது ப்ளூ போடலாம் கிரீன் இல்ல கோல்டு கூட போட்டுக்கலாம் நீங்க நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிக்க போறேன் இப்ப பெயிண்ட் பண்ணாலும் கீழே வந்து ஒரு வேஸ்ட் கிளாத் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு டூ மினிட்ஸில் நல்லா காஞ்சிடும் ஸோ இப்போ இந்த பெயிண்ட் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நான் கையில் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒட்டவே இல்லை இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயினை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் பால் செயின் தான் எடுத்திருக்கேன் ஸோ நான் இப்போ வந்து ஒரு லேயர் வந்து பால் செயின் ஒட்டிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு நான் இந்த கார்னர்லேயே வந்து ஒரு ஸ்டோன் செயின் ஒட்டிடுறேன் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் தான் இப்போ வந்து ஸ்டோன் செயினை நான் ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட் இந்த ஸ்டோன் செயின் பக்கத்தில் இன்னொரு பால் செயின் நான் ஒட்டலான்னு இருக்கேன் ஸோ நான் இப்போ வந்து ஒரு பால் செயின் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோன் செயின் நெக்ஸ்ட் இன்னொரு பால் செயின் ஒட்டிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபிங்கர்ஸ்லாம் நல்லா ஹைலைட்டாக காட்டணும் இல்லையா அதுக்காக வந்து நான் வந்து பர்ல்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஆஃப் பர்ல்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேர்ஸ் தான் ஒட்டணும்னு கிடையாது உங்கள் கிட்டே பீட்ஸ் இருந்தால் ஒட்டிக்கலாம் ஜஸ்ட்டு இந்த ஸ்டோன் செயின் பால் செயின் எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா இருக்கும் இந்த முத்து வந்து நான் கொஞ்சம் மூணு சைஸில் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து கட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதால் அந்த இடத்துல பெருசாகவும் இந்த சுண்டுவரல் வந்து சின்னதாக இருக்கும்றதால் சின்ன சைஸும் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு மூணுமே வந்து மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன் இந்த த்ரீ ஃபிங்கர்ஸ்க்கு அடுத்தது சின்ன சைஸ் உள்ளறை வந்து ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி இருக்கு அதனால நான் இதுக்குள்ளரை வந்து குட்டி குட்டி சக்கரி ஓட்டலான்னு இருக்கேன் நீங்கள் குந்தன் ஸ்டோட்ஸ் ஓட்டலாம் எல்லாம் பெயிண்டாலேயே வந்து இதில் இருந்தால் கோலம் மாதிரி வரையலாம் ஸோ நான் ரேண்டமாக அங்கங்கே இந்த சக்கரியை ஒட்ட போகிறேன் ஸோ இந்த க்ளூ எல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஆகும் நெக்ஸ்ட் இந்த ஃபிங்கரை ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் சுற்றி பால் செயின் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் ஃபுல்லாக பால் செயின் ஒட்டிட்டேன் ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு செஞ்சுருக்கேன் ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைட் மட்டும் பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்